வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபடை பாலிட்டிகள் சந்தோஷ். ஆறுபடை பாலிட்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் சேனலை பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ என்னடா ஒரு டேபிள் ஃபேனை கழட்டி போட்டிருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு வேறு ஒன்றும் இல்லை. இந்த டேபிள் ஃபேன் வந்து வீட்டில் ஓடிட்டு வந்தது. ஒவ்வொரு ஃபேன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று பேரிங் பிடிச்சதுனால, அந்த பேரிங் புஷ் பிடிச்சதுனால ஃபேன் நிற்கும். இன்னொரு என்ன ஃபால்ட்டு வரும் அப்படின்னா, அந்த டேபிள் ஃபேன் காயில் ஒரு சின்ன பீஸ் கேரியர் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த பீஸ் கேரியர்னாலையும் இந்த ஃபேனு ஓடாமல் போகும். அது சம்மந்தமாக தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற ஃபேன் நீங்களும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நீங்களே அந்த ஃபேனை கழட்டி ரெடி பண்ணலாம், அதுக்காண்டி தான் அந்த வீடியோ, வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள், இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கேரியரு, பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பீஸ் கேரியர் போட்டிருப்பாங்க. இது மெஷர்மெண்ட்டு கூட தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்தா நம்பரு தெரியல, சாரி நம்பர். இது ஒரு பீஸ் கேரியரு. மெயினாக வந்து ஒரு ஃபேனை ஓடல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேனை கழட்டிக்கிங்க. கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஒயர் தெரியும், பார்த்தாலே சின்னதாக ரெண்டு வெள்ளை ஒயரு. அந்த ரெண்டு ஒயரையும் வெள்ளை ஒயரையும் கட் பண்ணி டைரக்ட் பண்ணுங்கள், டைரக்ட் பண்ணுங்கள். அதாவது டேப் கூட அடிக்கலாம். அப்படி டேப் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சால்ட்ரிங், டேப்பு இல்லை அப்படின்றப்போ சால்ட்ரிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா சால்ட்ரிங்கும் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன், சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்லீவ் போட்டு உள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த ஒயரை வந்து டைரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள், இப்போல்லாம் தெரியவே தெரியுதா? இந்த ஒயரை என்னென்னா இப்போ நான் வந்து டைரக்ட் பண்ணிட்டேன், ரெண்டு பீஸ் கேரியர் வந்து லாக்கை வந்து கட் பண்ணி டைரக்ட் பண்ணிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒயர் தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அந்த ஒயரை இப்போ நான் வந்து பீஸ் கேரியர் போட்டு டைரக்ட் பண்ணிட்டேன். ஸ்லீவு போடுறதுனால போடலாம், சும்மா அப்படியே வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்லீவ் போடணும், போடுறேன் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 4 mm ஸ்லீவு. இந்த ஸ்லீவை வந்து அந்த ஒயருக்குள்ளே நான் போடுறேன், போட்டுட்டு பழையபடி இருந்த இடத்துலையே வச்சு, நான் இந்த இடத்துல தான் இருந்துச்சு, நான் அப்படியே வச்சு நான் சின்ன டேக் போடுறேன், சின்னதாக ஒரு டேக் போட போகிறேன். சும்மா ஒரு ரெண்டு டேக் போட்டால் போதும், உள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்து. ஓகே, இன்னொரு ஒயர், இன்னொரு டேக் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஹோல்ஸில் டேக்கை விட்டிங்கன்னா இங்கே வந்துடும், நீங்கள் எப்படி டேக் பண்ணிக்கலாம். டேக் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து இந்த ஃபேன் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள், இப்போ வந்து நான் சீரியஸ்லாம் லைன் கொடுக்குறேன், லைட் எரியும். இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், லைட் எரியுது தெரியுதா? ஒன்று ரெண்டு மூணு லைட்டு ப்ளிங்காக எரியுது. இப்போ மோட்டர் காயில் நல்லாயிருக்கு, இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்லிமம் எல்லா கம்பெனி ஃபேன்லேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கேரியர் இருக்கும். இந்த பீஸ் கேரியர் மட்டும் கட் பண்ணி டைரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஓடும், எந்த பிரச்சனையும் வராது. இந்த பீஸ் கேரியர் மட்டும் கட் பண்ணி நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபேன் ஃபிட் பண்ணுறேன், ஃபிட் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ ஃபேன் ஓடுது. நான் சொன்ன மாதிரி வந்து அந்த பீஸ் கேரியரை மட்டும் டைரெக்ட் பண்ணிங்கன்னா, அந்த பீஸ் கேரியர் காட்டினால இந்த பீஸ் கேரியர் மட்டும் டைரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடாமல் இருக்கிற ஃபேனை ஓட வச்சிடலாம். இது எல்லா கம்பெனி ஃபேன்லேயும் வரும் சரிங்களா. இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஃபேன் ஓடுது. ஒன்று ரெண்டு மூணு ஃபேனுமே நல்லபடியாக ஓடுது, மூணு ஸ்பீடுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஃபேன் அப்படியே டைரக்ட் பண்ணிடுவேன். அவ்வளோ நேரம் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பீஸ் கேரியர் மட்டும் டைரக்ட் பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் நல்லபடியாக ஓடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபேன் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அந்த காயில், அந்த சின்ன காயில் இருக்கும், அந்த காயில் மட்டும் டைரெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வேகமாக ஃப்ரீயாக ஓடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த காயில் ரெடி டைரெக்ட் பண்ணால் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி.